Our secret taste this week is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு ஒரே ராகி மாவுல மூணு வகையான டிஃபன் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ராகி புட்டும் ராகி உப்புமா தான் பார்க்க போகிறோம். அதாவது ராகி மாவுலே மூணு வகையான டிஃபன் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய சிறுதானிய ரெசிபிஸ் லோட் பண்ணியிருக்கோம். குட்டீஸ் ஹெல்த்தி சமையலே வந்து குட்டீஸும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றதுக்காக தான் எல்லாமே ஹெல்த்தி ரெசிபிஸாக நாங்கள் லோட் பண்ணுவோம். மேக்ஸிமம் எங்கள் ரெசிபீஸில் ஆர்டிஃபிஷியலான திங்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எங்களோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஹெல்த்தியானதாக இருக்கும். ஸோ எங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த ரெசிபிஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக நான் 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு வீட்லேயே அரைச்ச மாவு தான். கேழ்வரகு வாங்கி நல்லா அலசி காய வச்சு அதுக்கப்புறமா லைட்டாக வறுத்து நாங்கள் அரைச்சி வச்சுப்போம். அப்போ மாவும் நமக்கு கெட்டு போகாது, அதே சமயம் வறுத்து அரைக்கும்போது வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது போல் நீங்களும் வீட்லேயே செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. அடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஈவனாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக தண்ணி ஆட் பண்ணி பிசையக்கூடாது, ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பதமாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதாவது இது போல் பிடிக்கும்போது பாருங்கள் பிடிக்க வரும், ப்ரெஸ் பண்ணால் அப்படியே உதிரும். இந்த மாதிரி பதம் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது நமக்கு கரெக்டான பதம். இதில் சின்ன சின்ன கட்டிகளாக இருக்குது. இதை நம்ம கொஞ்சமாக மிக்ஸியில் ஆட் பண்ணி ஒரே ஒரு சுற்றி சுற்றி எடுத்தோம்னா அந்த மாவு நல்லா உதிரியாக கிடைக்கும். அதே சமயம் நமக்கு புட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த சின்ன சின்ன கட்டிகள் நீங்கள் கையில் கூட உடச்சி விட்டுக்கலாம், ஆனால் லேட் ஆகும். அதே சமயம் அந்தளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்காது. எப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா புட்டு ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும், உதிரியாகவும் இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இதே போல் எல்லா மாவும் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ரொம்ப அரைக்காமல் ஒரு சுற்று மட்டும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு மாவு சூப்பராக உதிரியாக கிடச்சிரும், புட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லா மாவுமே ரெடி ஆகிடுச்சு. இதை நான் பாதி மாவு மட்டும் புட்டு செய்ய போகிறேன். அதை இட்லி பாத்திரத்துலேயே நான் புட்டு செய்கிறேன். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் நம்ம எடுக்க வேண்டாம், அதாவது காட்டன் கிளாத் எதுவும் தேட வேண்டாம். இட்லி தட்டையதுக்கு போதுமானது. இட்லி தட்டையெல்லாம் அலசி நல்லா தொடச்சிட்டு நீங்கள் அதில் ஆட் பண்ணி எத்தனை பிளேட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 10-15 மினிட்ஸ் நமக்கு வெந்து வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட புட்டும் வெந்து வந்துருச்சு. இதை இறக்கி ஆற வச்சுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸே நமக்கு வெந்துடும். வேகும்போதே உங்களுக்கு அந்த புட்டு வாசம் நல்லா வரும். அப்படி அந்த வாசத்தில் கண்டுபிடிக்க முடியலனா மாவை நீங்கள் ஜஸ்ட் தொட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் இருக்கணும். அப்போ நம்மளோட புட்டு வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இட்லி போலவே பாருங்கள் எப்படி விழுது. இதை நாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே ஸ்மாஷ் பண்ணி விட்டோம்னா நல்லா உதிரியாக கிடைக்கும். நம்மளோட புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக நாம் இட்லி தட்டிலே வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி நாங்கள் சிவப்பு புட்டு அரிசியும் நாங்கள் சொல்லியிருப்போம், கிச்சன் டிப்ஸும் நாங்கள் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் புட்டு டெய்லியுமே கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த புட்டு மாவில் தேவையான அளவுக்கு தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன தேங்காயோட 1/2 மூடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அது கூடவே ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஆட் பண்ணி நம்ம கூடவே அரைச்சி எடுத்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம தேங்காவை புட்டு மாவோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணேன். உங்களுக்கு ப்ரௌன் சுகர் வேண்டாம்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றப்பறம் ஒயிட் சுகரோ வெல்லமோ ஆட் பண்ணிக்கலாம். அதோட அளவு உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி போட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் ஹெல்த்தியானது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ராகியில் நிறைய அயன் சத்துக்கள் இருக்குது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவும் தேவையானது. ஸோ நம்ம எப்போவுமே இட்லி தோசைன்னு சாப்பிடாமல் இது போல் ஹெல்த்தியான ரெசிபிஸ் சாப்பிடும்போது நாமளும் ஹெல்த்தியாக இருக்கலாம், பிள்ளையோட வளர்ச்சியும் ஹெல்த்தியாக இருக்கும்.
இந்த மாவுலேயே செகண்ட் ரெசிபி ராகி உப்புமா தான். இதுக்காக ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்காக ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கடலைப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வருந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த உப்புமா ஸ்வீட்டாக ராகி புட்டு பிடிக்காதவங்க இது போல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பெரியவங்களுக்கு சுகர் இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது போல் நீங்கள் உப்புமாவை செஞ்சு கொடுக்கும்போது அழகாக சாப்பிட்டுப்பாங்க, ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். அடுத்ததான் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாவில் சால்ட் ஆட் பண்ணி தான் வேக வச்சு எடுத்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க மாவை தான் ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நாம் ராகி மாவு வேக வச்சு தான் வச்சுருக்கோம். ஸோ ஒரு 5 minutes மட்டும் நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கி சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி தான் நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்படி சாப்பிட்றவங்க இது போல் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்த தேர்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா ஸ்பைசி ராகி புட்டு தான். சில பேர் புட்டு காரமாக சாப்பிட்ணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு தான் இந்த ரெசிபி. இதுவும் அதே போல் தான், ஒரு வெங்காயம், ரெண்டு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஸ்டீம் பண்ண ராகி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் என்னென்னா நீங்கள் பருப்பு ஆட் பண்ணக்கூடாது. உளுந்தோ கடலை பருப்போ தாளிக்கும் போது ஆட் பண்ணாமல் வெறும் வெங்காயம் வரமிளகாய் மட்டும் ஆட் பண்ணி தாளிச்சிட்டு அது கூட மாவு ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்து அதோட ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஏலக்காய் உங்கள் விருப்பத்தை பொறுத்து வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சி இதோட ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ண பிறகு ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட்டும் சில பேருக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா காரமான புட்டில் தேங்காய் ஆட் பண்ணி சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்படி விரும்பி சாப்பிட்றவங்க இது போலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஜஸ்ட்டு பருப்பு மட்டும் ஆட் பண்ணாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு தேங்காயோட டேஸ்ட்டு தெரியும். அப்படி தான் நம்மளோட காரப்புட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்படியும் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நாம் இன்றைக்கி ஒரே ராகி மாவில் 3 வகையான டிஃபன் ரெசிபிஸ் இன்றைக்கி பார்த்துருக்கோம். இது போல் நாங்கள் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்கள்.